அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 415 முதல் 419 வரை அந்தி கிறிஸ்துவின் இறுதி முடிவு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தரின் நாளாகிய இம்மானியேலின் பிரசன்ன காலமாகிய தற்காலம் வரை நாம் போப்பு மார்க்கத்தின் சரித்திரத்தை பார்த்துவிட்டோம். இந்த பாவ மனிதன் வளர்ச்சி அடைந்திருக்கிறான். அவனுடைய மோசமான வேலையை செய்திருக்கின்றான். தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றான். வெளிப்படையாகவும் பொதுவாகவும் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவதற்கு அவனுடைய அந்தி கிறிஸ்துவனுடைய விருப்பமானது எவ்வளவு திடமாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய வாயின் சுவாசமானது அவனை வல்லமையற்றவனாக்கியது. இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி அடுத்தது என்ன? அந்தி கிறிஸ்துவின் முடிவை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதுதான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தி கிறிஸ்துவை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2:8-12 வசனத்தில் அறிவிக்கிறார். சத்திய வெளிச்சமானது ஒவ்வொன்றையும் ஊறுவி செல்வதாக இருக்கிறது. எது சரி எது தவறு என்று வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலம் அது தத்துவங்களுக்கு இடையேயும் அதனை விளக்குகிற மனிதர்களுக்கு இடையேயும் பயங்கர போராட்டத்திற்கு வழிநடத்தி ஆக்கினையும் உபத்திரவமான காலத்தை விளைவிக்கிறது. இந்த போராட்டத்தில் தீமையும் பொல்லாங்கும் வீழ்ச்சியுற்று நன்மையும் சத்தியமும் வெற்றி வாகை சூடும். மற்ற தீமைகளின் மத்தியில் இறுதியாக முற்றிலுமாக அழிவது அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது. இவனுடன் தொடர்புடைய பழக்க வழக்கம் மற்றும் கோட்பாடுகளினுடைய ஒவ்வொரு தீமையும் அழிக்கப்படும். ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து வரும் சூரிய ஒளியாகிய பிரகாசமான வெளிச்சமாக சத்தியம் இருந்து அந்தி கிறிஸ்துவும் மற்ற ஒவ்வொரு தீமையான அமைப்பும் அழிக்கப்படுவதற்காக உபத்திரவத்தின் நாளை பிறப்பிக்கும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 வசனங்கள். அவர்கள் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளிகளாகவும் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவும் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். நமது ஆண்டவரின் பிரசன்ன காலத்தில் தற்போதைய காலமாகிய கிபி 1874 இந்த அந்தி கிறிஸ்துவின் உலகத்தை ஏமாற்றும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இருந்த சாத்தானுடைய அமைப்புகளில் பிரதானமாக கருதப்பட்டவைகளில் ஒன்றாக அமைப்பின் மூலமாக அதோடு கூட அதனுடைய மற்ற அமைப்புகளின் மூலமாகவும் ஆண்டவரால் நிறுவப்படவிருக்கும் புதிய முறைமைக்கு மூர்க்கமான தடையை சாத்தானவன் கொண்டு வருவான். இந்த கடைசி போராட்டத்தில் அவர்களுடைய மனுக்குலத்தினுடைய இருதயம் கரங்கள் எழுதுகோள்கள் ஆகியவற்றை விடுதலை மற்றும் முழு தெளிவான சத்தியத்திற்கு விரோதமாக ஈடுபடுத்த அற்பமான சூழல்களையும் எல்லா பலவீனத்தையும் மற்றும் மனித வர்க்கத்தினுடைய சுயநலத்தையும் அவன் தனக்கு அனுகூலமாக பயன்படுத்துவான். இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதிருக்கிற இடங்களில் சத்தியமானது தெளிவாக பார்க்கப்படுமேயானால் பொல்லாங்கான எண்ணங்கள் தூண்டிவிடப்பட்டு எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற பற்றாக கிளர்ச்சியானது வெளிக்கொணர தூண்டப்படுவதோடு அனைவரை வஞ்சித்து தவறாக வழிநடத்தும் கட்சி சார்புடைய சங்கங்களும் உருவாக்கப்படும். தங்களை தாங்களே முழுத்தம் செய்தவர்களுக்கு தேவனால் சத்தியமானது சரியாக தெளிவுபடுத்தப்படாதபடியால் இப்படியாகிவிட்டது என்று எண்ணாமல் வஞ்சிக்கப்பட்டவர்கள் போதுமான அளவுக்கு சத்தியத்தை ஆர்வத்துடனே தேடாமலும் ஏற்ற காலத்திற்கு ஏற்ற சத்தியத்தை உபயோகப்படுத்தாமலும் இருந்ததே இதற்கு காரணமாகும். மேலும் இக்காரியமானது தவறான பாதையில் வழிநடத்தப்பட்ட வகுப்பார் அன்றினால் சத்தியத்தை பெறாமல்
பாரம்பரியம், சம்பிரதாயம் அல்லது பயம் ஆகியவற்றின் மூலமே சத்தியத்தை பெற்றுக் கொண்டனர் என்பது தெளிவாக்கப்படும். அந்தி கிறிஸ்துவினுடைய இறுதி மரண போராட்டத்தில் இவ்வுலகில் புதிய உபாய தந்திரங்கள், வஞ்சகங்கள் மற்றும் குழு அமைப்புகள் மூலம் அவன் அதிக வல்லமையை பெற்றவனாக காணப்பட்டாலும், இப்பூமியின் மெய்யான ஆண்டவர் தம்முடைய பிரசன்ன காலத்தில் மேம்பட்டவராக இருந்து மகா உபத்திரவத்தின் காலத்தில் இறுதியாக அந்தி கிறிஸ்துவை முற்றிலுமாக நிர்மூலமாக்குவதோடு அவனுடைய வல்லமை வஞ்சகத்தை என்றென்றும் இராதபடி அழித்து போடுவார் என்பதே அப்போஸ்தலர்களின் உறுதிமொழியாய் காணப்படுகிறது. மிக துல்லியமான எவ்வகையில் இந்த இறுதி போராட்டம் எதிர்பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு உருவ கருத்துக்களை பெரும்பாலும் அடிப்படையாக கொண்டு வெளிப்படுத்தின ஆகமத்தில் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாம் சில யோசனைகளை கருத்துக்களை மட்டுமே கூற முடியும். உலகம் முழுவதும் இரு மகா பிரிவுகள் படிப்படியாக உருவாவதை நாம் எதிர்பார்க்கிறோம். இவ்விரு பிரிவுகளிலிருந்தும் விசுவாசிகள், ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் தனியாக பிரிக்கப்படுவர். இந்த இரு மா பிரிவுகளின் ஒரு புறத்தில் பொதுவுடைமைக்காரர்கள், சுயாதீன சிந்தனையாளர்கள், சுயநம்பிக்கை அற்றவர்கள், அதிருப்தியாளர்கள், மெய்யான சுயாதீன பிரியர்கள் ஆகியோர் இருப்பர். மேலும் அரசியல், மத சார்புடைய தவறான ஆட்சி மற்றும் கொடுங்கோன்மை ஆகிய இரு காரியங்களுக்கும் சம்பந்தப்பட்ட உண்மைகளுக்கு அவர்களுடைய கண்கள் விழிப்படைந்து கொண்டு இருக்கிறது. மறுபுறத்தில் சமத்துவத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எதிராளிகள் படிப்படியாக ஒன்றிணைவார்கள். அவர்களான பேரரசர்கள் பிரபுக்கள் ஆவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் போலி அதாவது அந்தி கிறிஸ்து பூமியினுடைய அரசியல் மற்றும் கொடுங்கோன்மையால் ஆதரிக்கப்படும். ஆதரித்துக் கொண்டும் மேற்கொண்டவர்களோடு நெருங்கிய ஒத்துணர்வு கொண்டு நிற்பான். இப்போது கூட தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பெயரளவு ஒற்றுமையில் அதிகளவு நாட்டம் கொண்டும் ரோம சபையின் ஒற்றுமையை நாடிக்கொண்டும் தங்கள் கருத்துக்களில் உச்ச எல்லையை கொண்ட புரோட்டஸ்டன்ட் பிரிவினரின் நடைமுறை ஒத்துழைப்பையும், உண்மையான ஒத்துழைப்பை அல்ல இரக்கத்தையும் திரும்ப பெறுவதில் வெற்றி பெற்றதாக அந்தி கிறிஸ்துவின் கொள்கையானது ஓரளவிற்கு மாற்றியமைக்கப்பட்டு மென்மையாக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மேலும் மெய்யான ஒற்றுமையானது சமய கோட்பாடுகள், சம்பிரதாய மரபுகள், சட்டங்கள் மூலமாக அன்றி சத்தியத்தின் மூலமே உருவாக்கப்பட்டு தொடர முடியும் என்பதை புரோட்டஸ்டன்ட் மக்கள் மறந்து விடுகின்றனர். கத்தோலிக்கருக்கும் புரோட்டஸ்டன்டிற்கும் இடையே ஒற்றுமை ஏற்பட சாத்தியம் இல்லாததாக சிலருக்கு தோன்றினாலும் இவர்கள் ஒன்றாக இணைவதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதற்கான தெளிவான அடையாளங்களை நாம் காண்கிறோம். அரசியல்வாதிகள் போப்பு மார்க்கத்துடன் ஒத்துழைக்க தாங்களே விருப்பம் கொள்ளும்படிக்கு அரசாங்க காரியங்களில் அவர்கள் பிரபலம் அடையும்படிக்கு உதவி செய்யப்படுகிறார்கள். இக்காரியம் ஜனங்கள் மத்தியில் போப்பு மார்க்கத்தின் ரகசிய கிரியைகளால் துரிதப்படுத்தப்படுகிறது. அவசியத்தின் பேரில் பொதுநலம் கருதி படிப்படியாக தனிப்பட்ட சுயாதீனத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் விரைவில் எதிர்பார்க்கப்படலாம். இது ஒன்றன் பின் ஒன்றாக முயற்சி படிகள் எடுக்கப்பட்டு சாதாரண சமய கோட்பாடாக முறைப்படுத்துவதற்கு அவசியமானது என்ற இறுதிநிலை வரும் வரை தொடர்ந்து நடக்கும். இப்படியாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலில் சபையும் தேசமும் ஓர் குறிப்பிட்ட அளவில் ஐக்கியப்படலாம். இச்சட்டங்கள் வழிவழியாக வரும் மத கோட்பாடு, நம்பிக்கைகள் என்றழைக்கப்படுபவைகளுக்கு பொருந்தும் வகையில் எளிதாக்கப்படுவதோடு கிருபையில் மென்மேலும் வளர்வதையும் ஏற்ற வேளையில் போஜனம் என்ற அறிவையும் ஒடுக்கி தடை பண்ணுவதற்கான ஏற்பாட்டையும் செய்து முடிக்கும். சுயாதீன மற்றும் எளிய வகுப்பாரின் பொதுமுடைமை, நம்பிக்கை துரோகம், அரசியல் கிளர்ச்சி ஆகியவற்றை தடை செய்வதே அதன் முறையீடாக இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் கோபாக்கிரையினால் இவ்வுலகின் மீது வெடித்து பூமியின் மெய்யான கிறிஸ்துவின் கீழ் வாக்குத்தத்தத்தின்படி புதிய மற்றும் மேன்மைக்கு ஆயத்தமாயிருக்கும் பூமியின் சமுதாய அமைப்பை சீர்குலைய செய்யும் கொடூரத்திற்கு முன்பாகவே போப்பு மார்க்கத்தினுடைய ஜெயத்தின் நாட்களில் அதிகமாக இருந்ததை போன்று மெய்யாகவே தங்களை தத்தம் செய்த சபைக்கு கொடூர பல பரீட்சை மற்றும் சோதனையின் காலமாகவும் துன்பத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கும் என்பது தெளிவாகிறது. தற்போது மட்டுமே துன்புறுத்தல்களின் முறையானது செப்பனிடப்பட்டு இன்றைய நாட்களின் கலாச்சார முறைகளுக்கு இணக்கமாக மேம்பட்டதாக இருக்கிறது. இரும்பு முட்கள், இடுக்கிகள் மற்றும் சித்திரவதை கருவிகள் போன்றவைகளுக்கு பதிலாக வகை சொல்லும் அச்சுறுத்தல்,
சுதந்திரத்தை தடை செய்தல் சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் புறக்கணிப்பும் காணப்படுகின்றன. இதை குறித்து தியானிக்கும் போது இந்த இறுதி போராட்டத்தில் மெய்யான 1000 வருட அரசாட்சியின் நிறுவுதலுக்கு எதிராக அந்திகிறிஸ்து புதிய கூட்டு அமைப்புகளை உடனடியாக உருவாக்குவான். இந்த அதிகாரத்தை முடித்துக் கொள்ளும் வகையில் நாங்கள் வாசகர்களுக்கு மீண்டும் மனதில் பதியும்படி கூற விரும்புவது என்னவெனில், போப்பு மார்க்கமே அந்திகிறிஸ்துவாக இருக்கிறது. அதனுடைய நீதிநெறியற்ற செயலுக்காக இப்படி கூறலாம். மெய்யான கிறிஸ்து மற்றும் மெய்யான ராஜ்யத்தினுடைய போலியாக போப்பு மார்க்கம் இருப்பதால் அவ்வாறு கூறுகிறோம். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள தவறியதால் தான் அநேக புராட்டஸ்டன்டிலர் போப்பு மார்க்கத்துடன் ஐக்கியப்பட ஏமாற்றப்பட்டு மெய்யான மகிமையின் ராஜாவை எதிர்பார்ப்பார்கள். ஆமே. இத்துடன் பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து எனும் அத்தியாயம் 9 முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 10வது அத்தியாயத்தினை பக்கம் 421 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.